நம்ப விவசாயி சேனலில் இயற்கை தாயின் வர பிரசாதம்னு சொல்லலாம் அந்த செடி இந்த செடியின் பெயர் தான் மருள் செடி இவளைய மூன்று விதமாக அழைக்கப்படுகிறது ஒன்று மருள் செடி மற்றொன்று நார் மருள் செடி மூன்று மஞ்சள் மருள் செடி என்ற மூன்று விதமாக அழைக்கப்படுகிறது இந்த மருள் செடியின் தனி சிறப்பு வாய்ந்தது நாசாவானது ஐந்து செடிகளை வந்து ஆராய்ச்சி செய்தது அந்த செடியில் இந்த மரல் செடியும் சிறப்பு தன்மை வாய்ந்தது என்று சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க கிராமப்புறங்களில் வீட்டில் நாலு தசையிலேருந்து செடியை வச்சுருப்பாங்க இந்த செடி என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா காற்றில் வர கெட்ட மாசுபடைந்த காட்டை இது உறிஞ்சு இது தூய்மையான காற்றாக நம்மளுக்கு தருது இந்த செடியை மோஸ்ட்லி பாத்ரூம் ஓரத்தில் வைக்கலாம் அப்புறம் வீட்டில் நடு பகுதியில் வைக்கலாம் பெட்ரூம் வைக்கலாம் நம்ம வீட்டில் எங்கேயாச்சும் நச்சுத்தன்மை உள்ள பகுதின்னு நம்ம ஃபீல் பண்ண அந்தத்துலையும் வைக்கலாம் இது நார் மருள் கற்றாழை என்று அழைக்கப்படுகிறது இந்த மருள் செடியில் மழை பேஞ்சு அந்த மழை தண்ணி அந்த மரல் செடியில் படவும் அது தூய்மைப்பட்டு அது நிலத்தடி நீரில் போய் ஸ்டோரேஜ் ஆனோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ப்யூர் வாட்டராக நம்மளுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுது இந்த மருள் செடியில் அளவு குணங்கள் இருக்குது இந்த மரல் செடியோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா காற்றை வந்து தூய்மைப்படுத்துறது தான் இதோட வேலையே இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்த்து வந்தோம்னா நம்மளுக்கு நிறைய பயன் தருது பயன்களை தருது அந்த செடி இந்த மருள் செடி பெரியவங்க சிறியவங்க இவங்களுக்கு காதில் அழுக்கு சேர்ந்து ஏமஞ்சாமத்தில் அண்டு சாமத்தில் வந்து காது வலிக்கும் அப்புறம் ஆற்றுல குளத்தில் வீட்டில் குளிக்கிறப்ப தண்ணியானது காதுக்குள்ளே போயிரும் அந்த தண்ணி வெளியில் வராமல் காதுக்குள்ளே காது வலி வந்துடும் காது வலி வரைக்கும் சமயத்தில் வந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் போக முடியாது ஏம சாமத்தில் நண்டு சாமத்தில் போகிறதுனால இந்த மருள் பட்டை எடுத்து வீட்டில் எல்லா வீட்லேயும் காமாட்சி விளக்குன்னு இருக்கும் அப்புறம் லட்சுமி விளக்குன்னு சொல்லுவாங்க அது பேர் அந்த விளக்கில் ந நல்லெண்ணெய் வச்சு தான் விளக்கு ஏற்றுவாங்க அந்த விளக்கில் இந்த மருள் பட்டை ஒரு பட்டையை எடுத்து அதில் அப்படியே வாட்டி ஒரு கிண்ணத்தில் புழிஞ்சு அந்த நீரை காதில் ரெண்டு சுட்டு விட்டால் போதும் உடனே காது வழியானது சரியாக போயிடும் இந்த செடி வட மாநிலங்களில் அதிகம் காணப்படும் இந்த வட மாநிலத்தில் இந்த செடியை இது நாக்கு போல் நீளமாக இருக்கிற வசதி இது கிண்டலுக்கு மாமியார் நாக்கு என்று கூப்பிடுவாங்க அந்த செடியை இந்த செடியில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது இந்த செடியை இந்த செடியை நம்மளும் வீட்டில் வளர்க்கலாம் இதுக்கு அதிகம் தண்ணி தேவைப்படாது ஒரு ஜாடியோ ஒரு பாட்டிலுக்கு இதே கடைஞ்சுனா அதில் இந்த செடியை பிச்சு ஒரு பட்டையை வச்சாவே அது தொழுத்து வேறு விட்டு வந்துடும் இந்த செடியில் நிறையா நம்மளுக்கு நன்மையை தருது இந்த மரல் செடி இந்த மரல் செடி நா நாட்டு ரகங்கள் நம்ம பார்த்தது இந்த நாட்டு ரகங்கள் தான் அதிக பவர் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மஞ்ச மருள் செடி இந்த மஞ்ச மருள் செடி வந்து இயற்கை தாவரம் கிடையாது செயற்கை தாவரம் செயற்கையாக உருவாக்குனது தாவரம் நம்ம முத பார்த்தது தான் இயற்கை தாவரம் மருள் கற்றாலை நாறு கற்றாலை மருள் செடி இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை செடி இது வந்து அழகுக்காக கண்டுபிடிச்ச செடி இது பேர் வந்து மஞ்ச மருள்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து இந்த பாம்பு போல் இருக்கிற பச்சை பாம்பு போல் இருக்கும் நாட்டு செடிலாம் அந்த செடியை வீட்டில் வச்சோம்னா சின்னவங்க கொஞ்சம் பெரியவங்க பெரியவங்க கூட பயப்படுவாங்க அந்த செடியை பார்த்துட்டு அதுக்காக தான் அந்த மஞ்சள் செடியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மஞ்ச மருள் செடி வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாலு சூப்பர் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு பெரிய கடைங்களில் இந்த செடி இருக்கும் பெரிய பேலஸு கோடீஸ்வரங்க வீட்டில் இந்த செடியை வச்சுருப்பாங்க அவங்க ஏன் வச்சுருக்காங்கன்னா இந்த செடியை பார்த்துட்டு யாரும் பயப்படக்கூடாது செடி வந்து எப்பயுமே சாவாது அப்படியே இருக்கும் பச்சைப்படியே இருக்கும் அதுக்காக தான் செடியை ரொம்ப விரும்பி வைக்கிறாங்க